பார்க்க போறது கொய்யா ஜூஸ். அதுக்காக நான் ஒரு 4 கொய்யா எடுத்துக்கேன். காய் பழம் எல்லastype சேர்த்து கட் பண்ணிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம மிக்ஸ் பண்ண போறது தேன் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, சக்கரை. சக்கரை வேணாம்ன்றவங்க தேன், நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த நறுக்கிய கொய்யாக்காவை இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். நான் ஜூசர் எடுத்துக்கேன். ஜூசர் இல்லாதவங்களுக்காக நான் ஜூசர் யூஸ் பண்ணாம வெறும் மிக்ஸி ஜார் மட்டும் போட்டு அரைச்சுக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார்ல இப்ப நம்ம கொய்யாக்காவை எல்லாம் சேர்க்கலாம். ஜூசர்னா உங்களுக்கு அந்த கொட்டையெல்லாம் வடிகட்டியே வந்துடும். ஜூசர் இல்லாதவங்களுக்காக இந்த மிக்ஸியில போட்டு நம்ம இப்ப இந்த கொய்யாக்காவை நறுக்கி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்துறோம். முக்கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் sugar போட்டுக்கலாம். அடுத்து நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து தேன் வந்து 2 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. இப்போ எல்லastype சேர்த்து மொத்தமா அரைச்சுக்கலாம். அரைச்சச்சு. இப்போ வந்து இத வடிகட்ட முடியாது. அதுக்காக நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சுக்கலாம். இதிலே கரைச்சிட்டு வடிகட்டினா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். கரைச்சிட்டு நான் வடிகட்டி காட்டுறேன். நம்ம அரைச்ச ஜூஸ் எல்லாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ இத நான் கப்ல மாத்தி காமிக்கிறேன். இதோ நம்மளுடைய கொய்யாக்கா ஜூஸ் ரெடி. இது கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. விட்டமின் சி நல்லா நிறைய இருக்கு. ஆரஞ்சோட கொய்யாக்கால தான் ரேட்டும் கம்மி, விட்டமின் சி டபுள் மடங்கு இருக்கு. அதுக்காக கண்டிப்பா பசங்க கொய்யாக்கா சாப்பிடலனா இந்த மாதிரி ஜூஸா அரைச்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.